ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இது வந்து 10th நியூ சமச்சீர் புக்கில் வால்யூம் 2ல இருக்கிற யூனிட் 6ல இருக்கிற லெசனு. ஸோ இந்த ஒரு லெசன் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இதே வந்து 11th 12th கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதோட ரொம்ப பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெசனே போதும். ஸோ அதனால் இந்த ஒரு லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து 11th 12th இருக்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து நான் டெய்லி குவிஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம்ல, கம்யூனிட்டி போஸ்டில் யூடியூப்பில் மேக் பண்ணுறோம்ல. ஸோ அதில் வந்து ஒரு சில ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேக்ட் மாதிரி இருக்கதை நான் கொஷினாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா கம்மியாக இருக்கிற அந்த ஃபேக்ட்டுக்காக அந்த லெசனையும் சேர்த்து கம்பைல் பண்ணி கொடுத்தேன்னா படிக்கிறவங்களுக்கு தான் பேர்டன் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இதை மட்டும் லிமிட்டடாக கொடுத்துருக்கேன். இதை ஆனால் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த பாயிண்ட்ஸுமே மேக்ஸிமம் விடாதீங்க. நான் நேற்று வந்து நோட்ஸ் மேக்கிங் வீடியோ மேக் பண்ணியிருப்பேன், ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அது பாருங்கள். அதே மாதிரி இதுக்கும் நோட்ஸ் வந்து ஒரு பேஜில் ரெண்டு பேஜுக்கு கிறிஸ்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இந்த கோத்ரூ பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஆஸ்பெக்டை மட்டும் நான் ஜஸ்ட் ஓவரால் வியூ மட்டும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, தென்னிந்திய கிளர்ச்சி எல்லாரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம். ஸோ இந்த ரெண்டும் தனித்தனி இம்பார்ட்டண்ட்டு. இந்த வேலூர் கழகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் தனியாக கொஷின் கேட்பாங்க. இதே மாதிரி இதுவும் சேர்ந்த மாதிரி தனியாக மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கொஷின் வரலாம். ஸோ இதில் வந்து யார் யார் இம்பார்ட்டன்ட்னா, பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பூலித்தேவர், செகண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலு நாச்சியார், தேர்டு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், ஃபோர்த்து வந்து மருது சகோதரர்கள், ஃபிஃப்த்து வந்து தீரன் சின்னமலை. ஸோ இந்த அஞ்சு பேர் பற்றி இம்பார்ட்டண்ட்டு. இந்த அஞ்சு பேரை பற்றி நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயும் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அஞ்சு பேரை வச்சும் கொஷின் வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலூர் கழகம்னா என்ன மாதிரி கொஷின் வரலாம்னா, வேலூர் கழகம் இருக்குது அப்படின்னா அதோட காரணம், அந்த போரின் போக்கு, விளைவுகள், இந்த மூணு ஆஸ்பெக்டில் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் கொஷின் வரும், ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொஷின் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பாளையக்காரர்கள் சிஸ்டம் வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கக்காத்தியா அரசில் தான் வந்துட்டு இந்த முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து பூலித்தேவரை பற்றி கொடுத்துருப்பாங்க உங்களோட புரட்சி. ஸோ நீங்கள் வந்து பேப்பரில் எப்படி எழுதிக்கணும்னா, நான் நேற்று நோட்ஸ் மேக் பண்ணும்போது சொன்ன மாதிரி தான், லேண்ட்ஸ்கேப்பாக திருப்பிக்கோங்க. இப்போ நான் சொன்ன அஞ்சு பேரையும் வந்துட்டு அஞ்சு காலமாக பிரித்து பூலித்தேவன் சொல்லிட்டு பூலித்தேவரை பற்றி பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள், வீரபாண்டி கட்டபொம்மன், வேலு நாச்சியார்னு சொல்லி எழுதிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப கன்சைஸாக இருக்குது அப்படின்னு, ரொம்ப கம்ப்ரஸ்டாக தெரியுது அப்படின்னா, ஃப்ரண்ட் பேஜில் மூணு பேரையும் பேக் சைடில் ஒரு ரெண்டு பேர்த்தையும் இது பண்ணிக்கோங்க. வேலூர் கழகத்துக்கு தனியாக ஒரு பேஜில் நோட் மேக் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு பேஜ்லேயே முடிச்சிடலாம். ஸோ இதை வந்து அப்படியே படிச்சுக்கோங்க, கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதே தான் இருக்கும். இது டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரிலாம் எந்த டேர்ம்ஸும் இருக்காது, பெரிய லெவலில் படித்தா புரிகிற மாதிரி தான் இருக்கும். மருது சகோதரர்கள், மருது சகோதரர்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வேலூர் புரட்சி ரீசன் என்ன, அதோட பின்விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மேப்பில் வந்துட்டு லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, எது வந்து நார்த்து டு சவுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலு இது கொடுத்துருக்காங்க, காளையார் கோவில், சிறுவயல், நெற்கட்டும் செவல், பாஞ்சாலக்குறிச்சி, வடக்குலேருந்து தெற்கு வந்து வரிசைப்படுத்துக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி கொஷின் அடிக்கடி வரும். மேப்பில் இருக்க லொக்கேஷனை வந்து கொடுத்துட்டு வடக்குலேருந்து தெற்கை வரிசைப்படுத்துங்க, அதே மாதிரி கிழக்குலேருந்து மேற்க வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி கொஷின் கேட்கலாம். இது ரொம்ப அட்வான்ஸ்டு, ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி கொஷின் கேட்குறனால இந்த மாதிரி கொஷினும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சென்னிமலை பாருங்கள், தீரன் சின்னமலை ரிலேட்டட் ஆகுது, அது எங்கே இருக்குன்னு. ஏன்னா நார்மலாக இந்த மேப்பெலாம் நம்ம விட்டுருவோம், இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம்.
ஆனால் கொஷின் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதையும் ஹைலைட் பண்ணி கொஷின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ புரட்சியை பற்றிய மதிப்பீடு ஃபைனலாக. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷனும் இங்கிலீஷ் பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பாக நான் சொன்ன மாதிரி கீ பாயிண்ட்டாக மூணு பேரை பற்றி எழுதிக்கோங்க, இல்லை நாலு பேர். அடுத்து பேக் சைடில் ஒரு ரெண்டு பேரை எழுதிட்டு வேலூர் கழகத்தை சைடில் இது பண்ணாலும் ஓகே. ரெண்டே பேஜில் முடிச்சிடணும் நோட்ஸு. கீ பாயிண்ட்டை மட்டும் படிச்சுட்டு ஒரு தாட்டிக்கு ரெண்டு தாட்டி படிச்சுட்டு அப்புறமா கீ பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்கள். வார்த்தை மட்டும்தான் இருக்கணும், சென்டென்ஸாக இருக்கவே கூடாது. ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இது பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நேற்று இது பண்ண டே சிக்ஸுக்கான ஜிஎஸ்க்கான க்வெஸ்சன் அதை வந்து நான் கம்யூனிட்டி டேபில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், யூடியூப் கம்யூனிட்டி டேபில். அந்த க்விஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். நேற்று கொடுத்தது மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நேற்று உள்ளதை இது பண்ணுறேன். அதுவும் குறிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனாக நான் கலெக்ட் பண்ணி அதை க்வெஸ்சனாக மேக் பண்ண பார்க்குறேன். அப்படிங்கும்போது இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.